உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஷாம்பு வாசனை தூக்குது. முக்கியமான விஷயம் பேசணும் சொல்றேன்ல. ஓகே ஓகே, பேசு பேசு. எனக்கு சித்துவை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. அவனோட விளையாட்டுத்தனத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. நாங்க எல்லாம் யோ யோ பாய்ஸ் அப்படிதான் இருப்போம். அவன் என்னெல்லாம் தப்பு பண்றான் தெரியுமா? இத பார், அவனை பத்தி உன்னை விட எனக்கு தான் நல்லா தெரியும். இந்த வயசு பசங்க என்னென்ன தப்பு பண்றாங்களோ அதெல்லாம் ஒண்ணு விடாம கரெக்டா ஆர்டர்ல பண்ணிட்டு இருக்கான். சோ இப்ப பண்ணாம வேற எப்ப பண்ணுவான்? இந்த கட்ட வேகறதுக்குள்ள ஒரு நாளாவது நீ நல்ல அப்பனா இருப்பியான்னு நினைச்சேன். இப்ப அந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. ஹேய், இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் 10 வயசு வரைக்கும் தாண்டி அம்மா அப்பா தேவை. அதுக்கப்புறம் அவனுக்கு தேவைப்படுறதெல்லாம் பணம் கொடுக்குற ஏடிஎம் மிஷின், அவ்வளோதான். ஆனால் எந்த வயசாக இருந்தாலும் அவனுக்கு தேவை ஒரு நல்ல நண்பன். அந்த மாதிரி ஃப்ரெண்டாக இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். எதுக்கு அவனோட சேர்ந்து குடிக்கவா? ஏன், அதில் என்ன தப்பு இருக்கு? உன்னெல்லாம் எனக்கு அவனை விட உன்ன நினைச்ச தாயா, பயிரெல்லாம் எரியுது. உனக்கு என்ன, நீ அப்பக்காரன் தானே? அதான் இப்படி பொறுப்பு இல்லாமல் பேசுற. பாசமே இல்லாத ஜென்மங்க. என்ன நீ எப்ப பார்த்தாலும் பாசம் இல்ல பாசம் இல்லன்னு பேசிட்டு இருக்க? ஆமையா, உனக்கு பாசமும் இல்ல பொறுப்பும் இல்ல. உனக்கு என்ன தெரியும் என் பாசத்தை பத்தி? நீ வெறும் வயிறும் உருவம் மட்டும் கொடுத்திருக்க. நான் அவனுக்கு என் உயிரையே கொடுத்திருக்கேன். உங்க பாசம் எல்லாம் சோறு ஊட்டும் போது தெரியும், இல்ல நைட் தூங்க வைக்கும் போது தெரியும். ஆனா என்ன மாதிரி ஒரு அப்பனுடைய பாசம் அந்த குழந்தை நோயில படுக்கும் போது தான் தெரியும். அந்த குழந்தைய அப்படியே கையில எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்கும் ஓடி ஓடி, டாக்டர் சார் டாக்டர் சார், என் உயிர் வேணா எடுத்துக்கங்க, என் பிள்ளைய காப்பாத்துங்கன்னு சொல்ற பாரு, அப்பதான் டி தெரியும் அப்பனுடைய பாசம். ஆனா நீங்க பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் வந்தா அவங்க கூட சேர்ந்து ஓன்னு அழுவுறீங்க. ஆனா அப்பா மனசுல அழுதுகிட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டு வாட கண்ணு, அப்ப நான் இருக்கேன், நான் சாவர வரைக்கும் உன்னை வச்சு காப்பாத்துறேன்னு சொல்றேன் பாரு, அவன் தாண்டி அப்ப. இதெல்லாம் உங்களுக்கு எங்க புரியும்? அப்பன் பாசம் எல்லாம் பீர் பாட்டில் மாதிரி குலுக்கனா தாண்டி பொங்கும், புரியுதா? எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு அடுத்தவங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையே ஒருத்தர் மேல வச்சிருக்க நம்பிக்கை தாண்டி. என் பிள்ளைய நான் நம்புறேன், வேற யாரும் நம்புறத பத்தி எனக்கு கவலை கிடையாது. இந்த உலகத்துல கெட்டவங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும் போது நல்லவங்களுக்கு நல்லது நடக்காதா? எல்லாம் நடக்கும். ஏன் என் பிள்ளைக்காக சாகணும்னா சாவறதுக்கும் நான் தயாரா இருக்கேன். நல்லா சிரிச்சு பேசவங்க எல்லாம் மாக்காணி நறுக்காதுங்க. ஹே, ஃபோன் புரியாதவனுக்கு. ஹே, உயிருக்கு ஆபத்து. உயிருக்கு ஆபத்து, மயிருக்கு ஆபத்து, போன வேண்டி.
மைக் டெஸ்ட். என்ன வந்துனா? என்ன தேடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அதான் உன் காருக்குள்ளேயே வந்துட்டேன். எப்படி வந்து பாக்குறியா? இன்னைக்கு இருக்கிற எல்லா மாடர்ன் கார்ஸ்குள்ளேயும் ஒரு சின்ன கம்ப்யூட்டர் இருக்கு. கம்ப்யூட்டர்ஸ் எங்க இருந்தாலும் அங்க நாங்க இருப்போம். லெட்ஸ் பிளே. கேட்க மாட்டேங்கிற. இனிமே ஒழுங்கா இருப்பியா? இருக்க மாட்டேன்.